அன்றைய மகன் தூயாவியாரின் பேராலே எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே ஆண்டவரே நீரே என் உரிமை சொத்து என்னை காத்தருள்வீரே உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேனே நீர்தான் என் இறை என்பேனே ஆண்டவரே என் உரிமை சொத்து இறைவா என்னை காத்தருள்வீரே உம்மிடம் அடைக்கல் புகுந்தேனே நீரா என் இறை என்பேனே நீதான் என் நீர் என்பேனே ஆண்டவரே என் உரிமை சொத்து நீரா நீ ஆண்டவரே என் ஆன்மாவை பள்ளத்தில் விட்டுவே மாட்டீரே புனிதர்கள் அழிவு காண்விட மாட்டீர் புனிதர்கள் அழிவு காண்விட மாட்டீர் ஆண்டவரே என் உரிமை சொத்து நீ The kingdom of God is like leaven. லூக்கா 13:21 இறையாட்சி புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, ஈஸ்ட் மேக்ஸ் பிரெட் சாஃப்ட், போரஸ், சாட்டிஸ்ஃபைங், நரிஷிங், அண்ட் ஸோ டஸ் த காஸ்பல் டு மென். நாம் கலக்கக்கூடிய புளிப்பு மாவு அந்த கோதுமை மாவை என்ன செய்கிறது? ஒன்று, அதை மிருதுவாக்குகிறது. அதனுள் போரஸ் என்றால் அதற்குள் இருக்கக்கூடிய நுண்ணிய துளைகள், காற்று இருக்கும், அது கொஞ்சம் நல்லது வயிற்றுக்கு, அது இதமாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைங். அதே போன்று இதமாக இருப்பது நரிஷிங், அது உடலுக்கு நல்ல போஷாக்கை தருகிறது. அதே போன்று நற்செய்தியும் நமக்கு, நம்முடைய மனதுக்கு, நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய வழிகாட்டுதலுக்கு பல வகைகளிலே ஆண்டவருடைய நற்செய்தி நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஒரு சிறந்த வழித்துணை, எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்றால் நற்செய்தியின் வழியாக தீர்வை நாம் பெறலாம், மிகச்சிறந்ததாக அமையும். இஃப் எ கர்னல் ஆஃப் வீட் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் அண்ட் டைஸ் இட் ப்ரொடியூசஸ் மெனி சீட்ஸ். யோவான் 12:24 கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். இதைத்தான் கிரேக்கர்களுக்கு இயேசு கொடுத்த ஒரு தத்துவ போதனை. கிரேக்கர்களை கூட்டி வந்தார் பிலிப்பு. ஏனென்றால் நம் ஆண்டவர் நல்ல கருத்துக்களை சொல்வார் என்பதனால் கிரேக்கர்களை கூட்டும்போது அவர்களுக்கு கொடுத்த ஒரு அறிவுரை இதுதான். எப்படி இந்த கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் நிறைய விளைச்சலை கொடுக்கிறதோ, அதே போன்று மனிதன் தனக்கு தன்னுடைய சுயநலம் இவைகளுக்காக மடியும் பொழுது அவன் மிகுந்த பலனை கொடுப்பவனை போல பிரகாசிப்பான், எழுவான். டு டிசர்ன் த கிங்டம் ஆஃப் காட்
We need close vision and action close to hand, not big theories and acrimonious talk. நாம் இறையாட்சியை புரிந்து கொள்ள கூறிய கவனம் வேண்டும், சிந்தனை வேண்டும். And action close to hand. நம்முடைய கையிலே அந்த எதை செய்கிறோமோ அதன் மீது கவனம் வேண்டும். Action close to hand. அதன் மீது நம்முடைய கூறிய சிந்தனை இருக்க வேண்டும். சிந்தனை விலகியது என்றால் அதான் புனித ராயப்பர் கடல் மீது நடந்து வருகிறார். அவருடைய இலக்கு இயேசுவை விட்டு அலை மீது பாய்ந்ததினால் மூழ்கி போகிறார். உன்னுடைய இலக்கு குறிக்கோள் இயேசு மீது இருக்க வேண்டும். நாட் பிக் தியரி சக்ரிமோனியஸ் டாக் இதெல்லாம் அல்ல. சின்ன காரியங்களிலே உன்னுடைய கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். லுக் அட் அக்கான்ஸ் அண்ட் சி ட்ரீஸ். Look at rain drops and see oceans. Look beyond time and see eternity. இவங்களெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். ஆழமரத்து பழத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். சின்ன பழமாக இருக்கும், அதை உடச்சி பார்த்தா அது உடைக்க முடியும். தேங்காயை உடைக்கிறது கஷ்டம். ஆழமரம் எவ்வளோ பெரிய மரம், அதனுடைய பழம் சின்னது. உடச்சி பார்த்தா ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கும். ஒவ்வொரு விதையும் ஒரு ஆழமரம். பாருங்கள் கடவுளுடைய ஞானம். அதான் ஒருத்தர் ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் ஆலமரத்து அடியில் படுத்துக்கிட்டு எவ்வளோ பெரிய மரம், கடவுள் பார் இந்த மரத்துக்கு இத்தனோண்டு பழத்தை வச்சுருக்கிறாரு, பூசணிக்காய்க்கு இவ்வளோ பெரிய பழம், ஆலமரத்துக்கு இத்தனோண்டு வச்சுருக்காரு, கடவுள் என்னத்தான் ஒரு பேலன்ஸ் இல்லையான்னு கடவுளையே குறை சொல்கிறான். சரின்னு அப்படியே தூங்கிட்டான். லொட்டுன்னு ஒன்று தலையில் வந்து விழுந்துச்சு ஆலமரத்து பழம். ஐயோ கடவுளே, இது பூசணிக்காயாக இருந்திருந்தா என் தலை போச்சே. அதான் கடவுளை மிஞ்சுபவர் யாரும் கிடையாது. ஆகவே லுக் அட் அக்கவுண்ட்ஸ் அண்ட் சீ த ட்ரீஸ். அது எவ்வளவு மரமாக மாறுகிறது. ஒவ்வொரு மழை துளியும் கடலில் போய் சேரும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான கடலாக சமுத்திரமாக மாறுகிறது அல்லவா. சிறு துளி தான் பெருவெள்ளம்னு சொல்லப்படுகிறது. லுக் பியாண்ட் டைம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய எதிர்காலத்திற்கு, நம்ம டெஸ்டினி இட்டர்னிட்டி, அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. நேற்று ஒரு கவிதை படித்தேன். நம்ம ஒவ்வொரு நாளும் பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது நம்முடைய சாவை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். அதைத்தான் நம்ம அழகாக கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமா. லுக் பியாண்ட் டைம் அண்ட் இட்டர்னிட்டி. வி கம் ஃப்ரம் எஸ்டர்டி and we fill everything. Tertullian. நேற்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு வருகிறோம். இன்றைக்கு நேற்றைய தினத்திலிருந்து கற்றுக்கொண்டதை இன்று செயலாக்க வேண்டும். ஆகவே இந்த பிரசன்ட் டைம் என்பதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வெகுமதி. ஜபம். லார்ட் ஜீசஸ், ஃபில் மீ வித் யுவர் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் மீ இன்டு கிரைஸ்ட் லைக் ஹோலினஸ் யூ டிசைர். Increase my zeal for your kingdom and instill in me a holy desire to live for your greater glory. அடராய் இயேசுவே, எம்மை உம் தூய் ஆவியால் நிரப்பி நீர் விரும்பும் புனித தன்மைக்கு எம்மை மாற்றியிருளும். உம் விண்ணரசின் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்தி யாவற்றிலும் உம் அதிமிக மகிமைக்காக வாழும் வரம் தாரும். ஏற்று வர மரணம் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவாய், இந்த வியத்தக ருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி 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 போற்றி.
கிறிஸ்துவின் பாந்தவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு அக்டோபர் மாதம் 26 தேதி என் மரண நேரத்திலும் உம்முடைய புனிதர்களோடு உம்மை புகழ எனக்கு வரமரலும். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நிறைய பேர் நவம்பர் மாதத்துக்கான திருப்பலி கருத்துக்களை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். இவர்களை எல்லாம் சீர்படுத்தி வருகின்றோம். யாருக்கெல்லாம் இந்த வெர்ச்சுவல் கேண்டில்ஸ் 30 நாளைக்கு தேவை என்பதையும் தெளிவுபடுத்தி வருகிறீர்கள். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் கடந்த வருடத்தை போல செய்கின்றோம். அதுவே நீங்களும் கடைசி நேரத்தில் சொல்வதை விட முன்னதாகவே சொன்னால் அதற்குரிய ஏற்பாடுகள் அமையும். நவம்பர் மாதம் 1 தேதி சகல புனிதர்களின் திருநாள், 2 தேதி சகல மரித்த விசுவாசிகளின் திருநாள். நேற்று கொஞ்சம் இந்த இடத்தையெல்லாம் ஆர்கனைஸ் செய்து கொண்டிருந்தோம். என்கிட்ட ஒரு அந்த கேரளா சிலுவை ஒன்று இருக்குது, சென்ட் தாமஸ் சிலுவைன்னு பேர். அப்படி அகல் போல் இருக்கும், நடுவில் சிலுவை இருக்கும், அதில் ஒரு சின்ன லைட் போட்டு வாசப்படியில் எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி வச்சுருப்பேன். வரவர் போகிறவரையெல்லாம் ஆசீர்வதிக்கிற மாதிரி. இதுதான் நற்செய்தியை நாம் கொடுப்பது. இருக்கின்ற இடத்திலே நிறைய பேர் முதல் முறை வர்றவங்க பார்த்து ரொம்ப ஆதங்கப்படுவாங்க. ஐயோ, எவ்வளோ பெரிய பெரிய கோயிலெலாம் இருந்தீங்க, இப்போ இத்தனோண்டு இடத்துல பூசை வைக்கிறீங்க, ஆனால் டிவியில் எங்களுக்கு பெருசாக தெரியுது, இந்த ஆல்டர் பெருசாக தெரியுது, ஆனால் இத்தனோண்டு இவ்வளோ சின்ன இடம் தான். ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். எந்த இடத்தில் நீ இருந்து செயல்படுகிறாயோ செயல்படு. ஆண்டவருக்கு ஏற்ற வகையில் என்னென்ன செய்ய முடியுமோ செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. இந்த பாடல்கள், அருமையான பாடல்கள்,
இந்த வாசகங்களை உங்களுக்கு கொடுக்கிறோம். திரையிலே பார்க்கிறீர்கள், நீங்கள் பங்கேற்கலாம். எவ்வளவுக்கு அதிகமாக பங்கேற்பதோ அதுதான் திருப்பலியினுடைய சிறப்பு என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி. எழுந்திருப்போம், ஆசி பெறுவோம், ஜெபிப்போமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பேர் கொண்ட சகல புனிதர்களே, என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே, நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.